அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் கலை திருவிழாவில் பங்கேற்கும் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்திருப்போம். தற்பொழுது ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்றிடம் பிடித்த மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு வின்னர்ஸாக செலக்ட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 digit யூடிஎஸ் நம்பரும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல எமிஸ்க்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் ஸ்கூல் லாகின் பேஜ் லாகின் ஆகிட்டு வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏறுவேக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு வந்துட்டு செலக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு கலை திருவிழா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கிளாஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே இருக்கக்கூடிய செலக்ட் கிளாஸ் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வகுப்பு மாணவர்களுக்கு நீங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணணுமோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்களது பள்ளி நடுநிலைப்பள்ளி அப்படிங்கிற காரணத்தினால் கிளாஸ் 6 to 8 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த போட்டியின் கீழ் நீங்கள் மாணவர்களை பதிவேற்றம் செய்திருக்கீங்களோ அந்த போட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. முதலாவதாக இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு நீங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவதற்கு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு ஈவெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வின்னர்ஸை செலக்ட் பண்ணணுமோ அந்த ஈவெண்ட்டோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவதற்கு அந்த ஈவெண்ட் நம்ம நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக செலக்ட் வின்னர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் உங்களது பள்ளியின் சார்பாக அந்த போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுடைய விவரமும் வந்திருக்கும். அதில் எந்த மாணவர் முதலிடம் பிடித்தாரோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் முதலாவதாக அந்த பாக்ஸ் மேலே டிக் பண்ணுங்கள். நீங்கள் டிக் பண்ணினதும் வெற்றி கோப்பை வந்துட்டு முதலிடம் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் யாரை முதலிடமாக தேர்வு செய்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வட்டார அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அதே போல் இரண்டாவதாக வந்த மாணவரை செலக்ட் செய்வதற்கு இரண்டாவதாக எந்த மாணவருடைய பெயரை டிக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பெயர் செகண்ட் பிளேஸில் வந்திருக்கும். அதே போல் மூன்றாம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்வதற்கு மூன்றாவதாக எந்த மாணவருடைய பெயர் மேலே டிக் பண்ணுறீங்களோ அந்த மாணவருடைய பெயருக்கு பக்கத்தில் மூன்றாம் இடம் அப்படின்னு வந்திருக்கும். இது போல் முதல் 3 இடங்களையும் தேர்வு செய்த பிறகு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற பிங்க் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் ஒரு முறை நீங்கள் வின்னர்ஸை தேர்வு செய்து விட்டீர்கள் என்றால் அதன் பிறகு வின்னர்ஸ் டீட்டெயில்ஸ்லேயே மாற்றம் செய்ய முடியாது. எனவே நீங்கள் வின்னர்ஸ் தேர்வு செய்யும் பொழுது கவனத்துடன் தேர்வு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இதே வழிமுறையை பின்பற்றி ஒவ்வொரு போட்டியிலும் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களின் விவரங்களை தேர்வு செய்வதற்கு ப்ரோக்ராம் நேம், கிளாஸ், அதே போல் டைப் ஆஃப் காம்படிஷன், ஈவெண்ட் கேட்டகரி, டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதனை தேர்வு செய்து செலக்ட் வின்னர் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செய்யும்போது ஒவ்வொரு போட்டியிலும் முதலிடம் பிடித்த மாணவர்களின் விவரங்களை மிக எளிமையாக சப்மிட் செய்து கொள்ளலாம். நன்றி.